நகவனி, ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும், ஆரம் எவ்வளவு? மும்மடங்கு. அப்போ 3R. ஆறு இருக்கிற இடத்துல என்னவா மாறப்போகுது? மூன்று மடங்கு. மடங்குன்னா என்னது? பெருக்கணும். 3R. உயரம் இரு மடங்கு. அப்ப ஹெச்ன்னு இருக்கிற இடத்துல என்ன வரப்போகுது? 2H வரப்போகுது. மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? சோ கூம்பினுடைய கன அளவு என்னது? 1/3 πr²h. கூம்புன்றது இதுதான். இந்த உயரம் என்னவா மாறிடுச்சு? 2H மாறிடுச்சு. ரைட்டா? இந்த ஆரம் என்னவா மாறிடுச்சு? 3 மடங்கு. இது 2 மடங்கு, இது 3 மடங்கு. அப்ப எத்தனை மடங்கு, எத்தனை மடங்காக மாறும்? அதனுடைய கன அளவு எத்தனை மடங்காக மாறும்ன்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, 1/3 × π × ஆரம் இருக்கிற இடத்துல என்னடா கணக்கு போட போறீங்க? 3R, 3R த ஹோல் ஸ்கொயர் வர்க்கம் இன்ட்டு ஹெச் இருக்கிற இடத்துல என்ன போட போறீங்க? 2H. ரைட்டா? இந்த இடத்துல கவனி, கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? கன அளவுக்கு என்ன சூத்திரம்? 1/3 πr² வச்சிருந்தோமா, அதனால இந்த 1/3 π, இந்த R² இந்த ஹெச். வேற கலர்ல வேணா போட்டு காட்டுறேன், இந்த பாருங்க. ரைட்டா? இந்த R² இந்த ஹெச்சை எழுதிட்டேன் அப்படியே. ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? இப்ப இங்க என்ன இருக்குது? 3² இங்க என்ன இருக்குது? 2. இங்க 3 × 2. அப்ப என்ன அர்த்தம்? 1/3 πr² × 9 × 2. அப்ப என்ன அர்த்தம்? 1/H விட்டுட்டோம். 1/3 πr²h × என்னது? 18, 18. அப்ப எத்தனை மடங்கு பெரிதாக இருக்கிறது? 18 மடங்கு பெரிதாக இருக்கிறது. ரைட்டா அடிக்கண்ணு? ரைட்டா? ரைட் இல்லையா? இல்ல, இப்படி செய்ய முடியல அப்படின்னா இப்படியும் செய்யலாம். என்னது? புதிய கூம்பின் கன அளவு. புதிய கூம்பின் கன அளவு டிவைடட் பை என்னது? முந்தைய கூம்பின் கன அளவு. இதெல்லாம் புரிதலுக்காக இவ்வளவு பெரிய ஸ்டெப் எழுதிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இத டக்குன்னு இங்கேயே போட்டலாம். இது மாதிரி பாரு, இந்த ஒரு ஸ்டெப்லயே கணக்க முடிச்சிடலாம். 1/3 πr²h, 9, 2, 18. அப்ப 18 1/3 πr² அப்ப 18 மடங்கு. ஒரே வரியில கணக்க டக்குன்னு செஞ்சிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக. கன அளவு, இப்ப புதிய கூம்பின் கன அளவு என்னது? 1/3 π. 6 கட்டத்துல என்ன போட போறோம்? 3R². அடுத்தது ஹெச் இருக்கிறதுல 2H டிவைடட் பை 1/3 πr²h. அப்ப 1/3 π 1/3 π போயிடும். இங்க என்ன இருக்கு? அதே மாதிரி இங்க R² இருக்குதா? இந்த R² இந்த R² போயிடும். அப்ப இங்க என்ன மீதி இருக்கும்? 3² மட்டும்தான் இருக்கும். இந்த ஹெச் இந்த ஹெச்சும் போயிடும். புரியுதுங்களா புரியலையா? அப்ப என்னது? 3² × 2. 3² × 3² என்னது? 9. 9 × 2 என்னது? 18. அப்ப எத்தனை மடங்கு? 18 மடங்கு. புரியுது அடிக்கண்ணே? அதனால ஒன்னா, ஐயோ சாரி சார், ஒன்னா இப்படி செய்யுங்க இல்ல இப்படி செய்யுங்க. புரியுதா? ஆனா இந்த ஸ்டெப்லயே என்ன பண்ணிரலாம்? நீ ஆன்சரை கொண்டு வந்துடலாம். 1 மார்க்ன்றதுனால இத பாருங்க, இது போதும். இந்த ஒரு ஸ்டெப் போதும். ரைட்டா? இதுலயே நீங்க என்ன பண்ணிரலாம்? ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இந்த ஆன்சரை நீங்க கொண்டு வர முடியும். ரைட்டா? இந்த 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 ஸ்டெப்பை மேம் மென்டலாவே நீ கால்குலேட் பண்றேன், இல்ல ரஃப் காலத்துல டக்குன்னு போட்டீங்கன்னா, இந்த 3² × 2 தான். ஏன்னா 1/3 πr² வச்சு எடுத்துறோம். அப்ப 9 × 2 = 18. அப்ப 18 மடங்கு, அவ்வளவுதான். புரியுதாடா கண்ணா? அதனால டக்குன்னு போட்டலாம், இல்ல புரிதலுக்காக இப்படி வேணும்னாலும். அப்ப இதுல சாதாரணமா இருந்த இந்த முந்தைய கூம்பினுடைய கன அளவை விட 18 மடங்கு அதுல வந்து பெருசா இருக்கு.